வார்த்தையில கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சில சில வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தையில சொன்னா தான் புரிபடும். அதான் வேதமும் சாஸ்திரமும் ஒத்துண்ட வார்த்தை. பராகர்த்தம் பிரத்யகர்த்தம் என்று ரெண்டு. விஞ்ஞானம் முழுக்க பராகர்த்தத்தை பத்தி ஆராயும், ஆனா மெய்ஞானம் தான் பிரத்யகர்த்தத்தை ஆராயும். பிரத்யகர்த்தத்துக்கும் பராகர்த்தத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? பராக் அர்த்தம், பிரத்யக் அர்த்தம். தனக்கு பிரகாசிப்பது பிரத்யகர்த்தம், பிறர்க்கு பிரகாசிப்பது பராகர்த்தம். ரொம்ப சுலபமா புரிஞ்சணும்லாம். இந்த கடிகாரம் இருக்கு, அது தனக்கு பிரகாசிக்குமா எனக்கு பிரகாசிக்குமா? நான் போட்டிருக்கிற புஷ்ப மாலை தனக்கு பிரகாசிக்குமா எனக்கு பிரகாசிக்குமா? பூமாலை பிறர்க்கு தான் பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. காகிதம் பிறர்க்கு தான் பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. கடிகாரம் பிறர்க்கு தான் மணி காட்டும், தனக்கு காட்டி கொள்ளாது. இந்த பூமாலை நான் மாலைய மாலைன்னு தனக்கு சொல்லிக்காது, எனக்கு தான் அது மாலைன்னு தெரியும். இது கடிகாரம்னு எனக்கு தெரியும், தனக்கு தெரியாது. ஆகவே விஞ்ஞானத்துல என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அது பராகர்த்தத்தை பத்தின ஆராய்ச்சியா இருக்குமே தவிர பிரத்யகர்த்தத்தை பத்தி இருக்காது. ஆனா பிரத்யகர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமே. நாம்னு பிரகாசம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த ஜீவாத்மாவை பத்தி நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுன்னு தானே ஆகணும். அதற்காகத்தான் கண்டிப்பா படிக்கணும் என்பது தேவை. விஞ்ஞானம் நிச்சயம் படிக்கணும், அப்பதான் பராகர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாரையுமே தயவுசெய்து நன்னா மனசுல வாங்கிக்குங்கோ. விஞ்ஞானம் கூடாது மெய்ஞானம் வேணும்னு நான் இப்ப பேசவே வரலை.